வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். சோ பிக் பாஸ் 8 தமிழ், சோ நம்ம வந்து ஆரம்பத்துல சொன்னது போல பிக் பாஸ் 8 தமிழ்ல பல மாற்றங்கள் போட்டியாளர்கள் மத்தியில நடந்து கொண்டிருக்கு. சோ அதுல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா வருகின்ற ஒரு அப்டேட் ஒன்னு, ஆரம்பத்தில இருந்து சீசன் 1 இருந்து பிக் பாஸ் வரியர்களுக்கு வந்து அது என்ன விடயம் அப்படின்றது மிஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து இந்த சீசன் 7 போட்டியாளர்கள் விடயத்துல நடக்க இருக்கு. அது தொடர்பாக சில போட்டியாளர்கள் விபரம் வந்து வந்திருக்கு. சோ அது என்ன அப்படின்றத பாக்கலாம். சொல்லைக்குள்ள உங்களுக்கு வந்து புரியும், ஆமால இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் இல்ல அப்படின்ற மாதிரி. சரி, அது யாரு என்ன போட்டியாளர்கள் அப்படின்றத பாக்கலாம். அடுத்தது வந்து மணியவர்கள், சாண்டி அவர்கள், சோ அவங்களுடைய அல்பம் தொடர்பாக ரசிகர்களோட கேள்வி. அப்புறம் சாண்டி அவர்கள் பண்ண ஒரு விடயம், முக்கியமா இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கும் பிக் பாஸ்க்கு வந்தவர்களுக்கும், லாஸ்லி அவர்களா இருக்கட்டும், ஜனனி அவர்களா இருக்கட்டும், தர்ஷன் அவர்களா இருக்கட்டும், சோ இவங்களுக்கு இடையில சாண்டி அவர்களுடைய அந்த ஒரு கணைய ஒரு ஒரு இணைப்பு, சோ அது என்ன அப்படின்றத இவம் இந்த வீடியோல பாக்கலாம். சரிங்களா, சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தமிழ். பொதுவா பிக் பாஸ் சீசன் 7 வந்து மக்களுக்கு பிடிக்காத, தோல்வியில முடிந்த ஒரு சீசன் அப்படின்னா அது சீசன் 7 தான். அதற்கு காரணம் அந்த ஷோவோட நாயகன் ஹீரோவே பிரதீப், அவர் வழியில போனோன்னு எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து குட் பை சொல்லிட்டாங்க. சோ பிரதீப் கையில மக்களை டைட்டில் கொடுத்துட்டாங்க 35 நாள்ல. அதுக்கப்புறமாவது கரெக்டா நடக்குமானா, முதல் 5 வீக் பிரதீப் இருக்கக்குள்ள எக்கச்சக்கமான டாஸ்க் நடந்துச்சு. வேற லெவல்ல லைவ்ல பார்த்தவர்களை எக்கச்சக்கம். உதாரணத்துக்கு அந்த ரேங்கிங் டாஸ்க்ல ஹாஸ்டல்ல லைவ்ல இருந்தவர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லைவ்ல வியூவர்ஷிப் இருந்துச்சு. சரிங்களா, அதெல்லாமே பிரதீப் பெண்டனி அப்படின்ற ஒருத்தருடைய கேம் மைண்ட், அவருடைய ஆட்டம், அதற்காக வந்த கூட்டம். சரிங்களா, தெலுங்கு பிக் பாஸ் திரும்பி பார்த்தது, என்னடா இது 75-80 நாள்ல இருக்க வேண்டிய அந்த ஒரு ஃபயர் வந்து 4th week ஒருத்தன் பண்றான், யாரையா இது அப்படின்னு தெலுங்கு ரிவியூவர்ஸ் கேட்டாங்க. அந்த அளவுக்கு பிரதீப் பண்ணனி அப்படின்றவர் பிக் பாஸ் சீசன் 7 வேற லெவல்ல கொண்டு போனாரு. எப்ப பிரதீப் வழியில போனாரோ அதோட முடிச்சு. சரியா, அதுக்கப்புறம் அதுவும் அந்த பிரதீப் கையில் அந்த டைட்டில் போயிருந்தா அந்த டைட்டிலுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும், அந்த காசுக்கும் ஒரு பெருமதி கிடைச்சிருக்கும். காசுன்றது பெருமதியானது, ஆனா அந்த காசுக்கும் ஒரு பெருமதி கிடைச்சிருக்கும் அப்படின்னா அது பிரதீப் கையில போயிருந்தா தான். மற்றபடி இது ஒண்ணுமே இல்லாம தான் போச்சு. சரிங்களா, இன்னொன்னு விடயம் என்ன அப்படின்னா, சீசன் 7 பிரதீப் போனதுக்கு அப்புறம் டாஸ்கே வந்து இல்ல, பிசிக்கல் டாஸ்கே வந்து இல்ல. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, விசித்திர அவர்கள் உள்ள இருக்கக்குள்ள அவங்களால பண்ண முடியாது அப்படி என்பது. அப்புறம் உள்ளுக்குள்ள இந்த போட்டியாளர்கள், சோ அந்த பெண்கள் வின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே எல்லாம் நடத்தப்பட்டது. அது நான் ஆரம்பத்துல நிறைய விடயம் புருவோட சொல்லிட்டு இனி அதை பேச நான் விரும்பல. சரிங்களா, ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு விடயம் தான். அதனாலே அந்த வின்னரும் சரி அந்த சீசனும் சரி மக்கள் மத்தியில போய் சேரவில்லை, இதுதான் உண்மை. சீசன் 6 அசீம் அப்படின்னு ஒருத்தரை தூக்கி இருந்து அந்த சீசனும் இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்கு. அசீம் அவர்கள் அந்த சீசன் 6 ஹீரோ, அசீம் ஹீரோயின் ஜனனி. சோ இந்த ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, அசீம் அவர்கள் கடைசி வரைக்கும் போய் அந்த டைட்டில் வின் பண்ணபடியா அசீமோட உழைப்புக்கு கிடைச்ச அந்த வெற்றியின் காரணமா அந்த சீசன் வெற்றி பெற்றது. ஆனா சீசன் 7 அது நடக்கல. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 7 இவ்வளவு குறைகள் இருக்கக்குள்ள பிக் பாஸ் டீம் வந்து ஒவ்வொரு விடயமா வந்து பார்த்துக்கொண்டு இருக்காங்க. முக்கியமா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரில வர்றவங்க இனிமேல் டைட்டில் அடிக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், இதை தாண்டி 6th இனி வர்ற சீசன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து டைட்டில் அடிச்சா எங்கிட்ட கேளுங்க. சரிங்களா, ஓகே. சரி, அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான விடயம், இந்த பிக் பாஸ் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு 2 சீசனா மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நடிகர்கள், தமிழ் சினிமால பிரபலமான நடிகர்கள் உள்ளுக்கு வராது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 சக்தி அவர்கள், அப்புறம் காயத்ரி ரகுராம் அவர்கள், நமிதா அவர்கள், ஓவியா அவர்கள், வையாபுரி அவர்கள், பரணி அவர்கள், இப்படின்னு ஒரு 17-16 பேர் அப்ப இருந்திருந்தா அதுல 60-65% பேர் வந்து சினிமால நடித்தவர்கள். கணேஷ் வெங்கட்ராம் அவர்களா இருக்கட்டும், ஹாரிஸ் கல்யாண் அவர்களா இருக்கட்டும், பிந்து மாதவியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடிகர்கள், ஒரு ஹை லெவல். சரிங்களா, இப்போ சக்தி அவர்கள் எல்லாம் அப்போ இளைய தலைமுறையில ஒரு பெரிய ஒரு ஹீரோவா இருந்தவர். ஓவியா அவர்களும் அப்போதான் வளர்ந்து வர்ற ஒரு ஆளு. காயத்ரி ரகுராம் அவர்கள் அப்போ ஃபேமஸான ஒரு நபர். நமிதா அவர்கள் அப்பத்தி கனவு கண்ணி. ஸோ இப்படியான இது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த கனவு கண்ணி அவர்கள் ஜெசிகா ஆனந்த் அவர்கள். அப்போதான் அவங்க என்ட்ரி, அவங்களுடைய ஒரு படம் கூட ஃபேமஸா இருந்துச்சு இளைஞர்கள் மத்தியில. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா டாக்டர் அவர்கள், மும்தாஜ் அவர்கள்,
எப்படி பிரதீப் ஆண்டனி அவர்கள் வந்து இந்த சீசன் 7 வந்து ஆரம்பத்திலேயே பல பேரை பார்க்க வைத்தாரோ அப்படி பார்க்க வைத்தவர்கள் மும்தாஜ் ஹுமாம் அவர்கள். அப்புறம் சீசன் 2 ரித்விக் அவர்கள் தலைவர் கூட நடித்த பொண்ணு, கபாலியில் நடித்த பொண்ணு அப்படின்னு அதுவே வேற லெவலில் கொண்டு போச்சுது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வயல்காட்டின் வந்தாங்க, ஜனனி ஐயர் அவர்கள், ஸோ அப்படின்னு அங்கேயும் பொன்னம்பலம் சேர்வர்கள், அப்புறம் இன்னொருத்தர் நடிச்சிருப்பார்ல நகைச்சுவை நடிகர் அவர், ஸோ அங்கேயும் வந்து இந்த சினிமா பட்டாளம் இருந்துச்சு, சீசன் 3 இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த சீசன்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இல்லாமல் போச்சுது. பட் அந்த அதே வந்து இந்த முறை இருக்காது. ஆரம்பத்தில் சீசன் 1 சீசன் 3 போல கண்டிப்பாக சினிமாவை சேர்ந்த பிரபலங்கள் இருப்பார்கள் அப்படி என்பதான் நமக்கு வருகின்ற ஒரு அப்டேட், சரிங்களா? அதில் முக்கியமாக வந்து இப்போ ஒரு டாக்ல இருக்கு, இன்னும் அவங்களுக்கு கால் போகல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஒருத்தர் மீது பார்வை இருக்கு அப்படின்னா எப்படி பிக் பாஸ் சீசன் 1 சக்தி அவர்கள், காயத்ரி ரகுராம் அவர்கள், வனிதா அவர்கள் சீசன் 3 வனிதா அவர்கள், சேரன் சேர் அவர்கள், ஸோ இவங்க ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள வர முதலே சினிமாவில் நடித்ததன் கூட நண்பர்கள் தான், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பழக்கம் இருக்கு. அது போல இந்த முறை சீசன்களில் வந்து சோனியா அகர்வால் மேம் அவர்கள் இவங்களுடைய பேர் வந்து சீசன் 7 ஸ்ட்ராங்காக அடிபட்டது, கடைசி நேரத்தில் அவங்க விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து அவங்களுடைய பேர் வந்து இருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஹீரோவாக நடித்த ரவி கிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறேன், 7G ரெயின்போ காலனியில், ஸோ அவர் நம்ம பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கு. ஆனால் அவர் வந்து தெலுங்குல சில படங்கள் நடிச்சு கொண்டிருக்காரு, ஸோ இன்னும் பேச்சுவார்த்தை பண்ணே இருக்காங்க. அவன் பிக் பாஸ் டீமோட ஃபேவரட் லிஸ்ட்ல சினிமா சேர்ந்த பிரபலங்களில் இவங்க ரெண்டு பேரோட பேர் இருப்பதாக தகவல், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சீசன் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 3 இருக்கட்டும், முக்கியமாக சீசன் 2 இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சினிமா நட்சத்திரங்கள் எந்த வயாபுரி சருக்கெல்லாம் வரைக்கும் 50+ நினைக்கிறேன், யாரு வந்தாலும் அந்த பிசிக்கல் டச் கரெக்டா நடந்துச்சு, யாருக்குமே ஃபேவரிசம் வந்து பார்க்கல. ஆனா சீசன் 7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரிசம் பார்த்தார்கள், சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க்கை கொடுத்தா இவங்க பண்ணுவாங்களா, விசித்திர அவர்கள் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஃபேவரிசம் அதிகமாக இருந்துச்சு. அர்ச்சனா அவர்களுக்கு அனுதாபம் வரணும் என்றதுக்காகவே பல விடயங்கள் வந்து நடந்துச்சு, சரிங்களா? ஸோ அப்போ அப்படியான விடயங்கள் இல்லாமல் டாஸ்க்கு, பிசிக்கல் டாஸ்க், 70 வயசில் ஒருத்தவங்க உள்ளுக்கு இருந்தால் கூட அந்த கொடுக்க வேண்டிய டாஸ்க்கு கொடுத்தா கண்டிப்பாக அந்த ஷோ வந்து நல்லா இருக்கும் அப்படி என்பதான் என்னுடைய இது. இது ரீசெண்டாக பிக் பாஸ் 8 தமிழ் பிக் பாஸ் டீமோட கான்டெஸ்டன்ட் மீது இருக்க பார்வை. எனக்கு தெரிஞ்சு கால் போகல, இந்த மாத நடுவுக்கில் 15 அப்புறம் தான் அழைப்புகள் வந்து போக இருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒரு அப்டேட், பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பான போட்டியாளர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து மணி அவர்கள், சாண்டி அவர்கள். ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா மணி அண்ணா அவர்கள் வந்து ஒரு 2 விமர்சனம் சொல்லியிருப்பாங்க, குமரன் அவர்களோட சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாண்டி அவர்களோட சேர்ந்து மணி அவர்களுடைய சம்பவம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார்கள். பட் அது பற்றி அப்டேட் பல பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இது வரைக்கும் அப்டேட் கிடைக்கல. பட் மணி அண்ணா அவர்கள் நிறைய ப்ரொஜெக்ட்ல ஒர்க்குக்கு வந்து பண்ணி கொண்டிருக்காங்க, அப்கமிங் டேஸ்ல அப்டேட் வரும் அப்படின்றதான் எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல், சரிங்களா? அப்புறம் இந்த இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு அவர் ஆஸ்திரேலியால ஃபங்க்ஷன் மெல்போர்ன்ல, ஸோ அதற்கான வேலைகளும் போய்கொண்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் வேற லெவல் பிஸியா இருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சு போட்டு 1 by 1 அப்டேட் வரும் அப்படின்றதான் என்னுடைய என்னுடைய ஒரு கணிப்பு, சரிங்களா? கண்டிப்பா மணி அவர்கள் அண்ட் சாண்டி அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பாடலுக்கு இப்போ ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதான் பல பேரோட விருப்பு. இது எல்லாத்தையும் தவிர்த்து ரெண்டு பேரும் ஒரு படத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். தலைவர் கூலி படத்தை நம்பி இருக்கேன், பாப்போம் என்ன மாதிரி அப்படின்னு, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாண்டி அவர்கள் விடயத்துல இலங்கை போட்டியாளர்கள். பொதுவா சாண்டி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பிக்பாஸுக்குள்ள போன போட்டியாளர்கள்ல இப்ப வரைக்கும் எல்லாரோடையும் ஃப்ரெண்டா இருக்கிறது. ஒரு அவருடைய பிறந்தநாள் வந்தா அந்த சீசனுக்கு அவரோட போனவங்களும் சரி, வேற சீசனுக்கு பிக்பாஸுக்குள்ள போனவர்களும் சரி, இவரை விஷ் பண்றது அர்ஜுன் சார் கூட விஷ் பண்ணியிருந்தார் குருநாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி எல்லாரோட அன்பையும் சம்பாதித்த ஒரு நபர் பிக் பாஸ் போட்டியாளரா ஒரு கண்டஸ்டனா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாண்டி மாஸ்டர் அவர்களை தான் நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவருடைய பிறந்த நாள் நேத்து வந்ததாகும், ஹாப்பி பர்த்டே சாண்டி அண்ணா, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டால, பட் இதுலேயும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல், ஏன்னா எல்லாருக்கும் இது அமையாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள முக்கியமாக இலங்கையிலேருந்து வந்த ஜனனி அவர்களாக இருக்கட்டும், ஜனனி அவர்களோட லியோவில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்லியா தர்ஷன் பிக் பாஸில் இருந்தது மட்டும் இல்லாமல் வெளியில் கூகுள் குட்டம அதில் கொரியோகிராஃபி அப்படின்னு இலங்கை போட்டியாளர்களுக்கும் சாண்டி அண்ணாக்கும் இடையில கனெக்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்பாபா இந்த சீசனில் யாராவது இலங்கையிலேருந்து வந்தால் எப்படி இன்னும் அந்த நட்பு தொடருமா அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இது சாண்டி அண்ட் மணி அவர்கள் தொடர்பான
சில அப்டேட். ஸோ ஓகே மக்களை, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.